பெனான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன் அப்படின்னா, யாரையும் புண்படுத்தி நமக்கு பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா புண்பட்ட இதயத்தை புகைவிட்டு அத்திக்கங்க. உங்களுக்கு புகைவிடுற பழக்கம் இல்லை அப்படின்னா பக்கத்துல யாராவது முடிவாங்க, அங்க நின்று மோப்ப முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் சரியா போயிடும். சந்திரமுகி டூ ரோஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இவரை பார்த்தோம் அப்படின்னா ஜீசஸ் கெட்ட போட்டுக்கிட்டு கழுத்துலையும் கையிலையும் ருத்ராட்சம் போட்டிருப்பாரு. ஜீசஸ் கெட்ட போட்டுக்கிட்டு கழுத்துலையும் கையிலையும் ருத்ராட்சம் போட்டா அவர் என்ன சாமியாரா? அப்போ உடம்பு முழுக்க ருத்ராட்சம் போட்டிருக்க என் தலைவன் நித்யானந்தா என்ன மாமியாரா? இந்த சந்திரமுகி டூ படத்தை ஆரம்பிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டரி தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. இவ மக இன்னொருத்தனை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். அவங்க பார்த்தா அப்படின்னா பிளைட்ல போகும்போது வெடிச்சு செத்து போயிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இப்படி படத்துடைய ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இப்படி படம் ஓடும். படத்தை பார்த்த ஆடியன்ஸ் தான் கடைசியா தலையில துண்டை போட்டு தெரிச்சு ஓடுனா. கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏத்திக்கங்கப்பா. இவர் தாங்க நம்ம தமிழகத்தின் கிரிஞ்சு ஸ்டாராக அவதரிக்கக்கூடிய மாஸ்டர் த பிளாஸ்டர். அவருடைய என்ட்ரி சீனே இதுதான். இவருடைய என்ட்ரி சீன்ல பார்த்தோம் அப்படின்னா இவர் பைக்ல அப்படியே பறந்துகிட்டு வருவாரு. அப்படி வரும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா ஹெல்மெட் முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி ஹெல்மெட் போட்டுதான் சேஃப்டியா வருவாரு. ஆனாலும் இவர் வந்த பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் வேன பொத்துக்கிட்டு போறதுக்காண்டி ஹெல்மெட்டை கலட்டி கீழே போட்டுட்டு போவாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல் வேனுடைய பேக் கண்ணாடிய கொம்பன் யானை போலவே, ஆனா இவருக்கு தலையில கொம்பு தான் இல்ல, கொம்பு இருந்துச்சு அப்படின்னா இவரும் ஒரு கொம்பன் யானை போல பார்த்தோம் அப்படின்னா வளம் வந்திருப்பாரு. கொம்பன் யானையை போல பின்புறமா ஸ்கூல் வேனுடைய அந்த கண்ணாடியை உடச்சுக்கிட்டு உள்ள போய் ரெண்டு கிட்ஸை பார்த்தோம் அப்படின்னா கிட்னாப் பண்ணது போல தூக்கிட்டு வெளியே வருவாரு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் ஆடியன்ஸ் நம்பியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் தான் ஓடி இருக்குமே. ஆனா படத்தை பார்த்த ஆடியன்ஸ் தானே கடைசியில தெரிச்சு ஓடுனா, அதுலயே நீங்க புரிஞ்சுக்கிற வேணாமா? அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி சில பல பழைய தேங்காய்களை பார்த்தோம் அப்படின்னா குப்பையில கிடக்கும் இல்லையா, அது மாதிரி சில தேங்காய்களை வச்சு நாட்டு வெடிகுண்டு அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம மாஸ்டர் த பிளாஸ்டர் அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டு வெடிகுண்டை வலிக்கிக்கிட்டே வந்து பார்த்தா அப்படின்னா அதை அனுப்பாரு. அந்த வலிமையான நாய்கன் கூட ஒரு ரேசரா இருந்தும் கூட அவருடைய படங்கள்ல ரேஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சீனெல்லாம் வைக்கலடா சாமி, நீ ஒரு தமிழகத்தின் கிரிஞ்சு ஸ்டார்ல, அதனால இப்படி உன் மொத்த வித்தையும் இறக்கி காமி. ஆனா இந்த மாதிரி சீன்லாம் பாக்குற ஆடியன்ஸ் தான் ஆள விடுறா சாமி அப்படின்னு ஓடுவான். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மாஸ்டர் முன்னாடியே நம்ம கிரிஞ்சு ஸ்டார் ஜெய் பாளையாவே பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட மண்டிட்டு இந்த மாதிரி வித்தைகளை கத்துக்கிட்டு போன போல இருக்கு. அவருக்கே டஃப் கொடுக்கிறாரு நம்ம மாஸ்டர் த பிளாஸ்டர். தலைவன் கிரிஞ்சு ஸ்டார் பாளையா மாதிரி பைக்ல பறந்து வந்து ஃபைட் பண்ணுவார் இல்லையா, அப்பவே நினைச்சேன் இவர் தமிழகத்தின் கிரிஞ்சு ஸ்டாராக அவதரிக்க ஆயத்தமாகிறார் நம்ம மாஸ்டர் த பிளாஸ்டர் அப்படின்றது. ஆனா படம் பார்க்க பார்க்கத்தான் அது கன்ஃபார்மே ஆச்சு. அதுவும் நம்ம மாஸ்டர் ஃபைட் பண்றத பார்த்து சில்ட்ரன்ஸ் எல்லாமே சிரிச்சு கைதட்டுவாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்த எவனும் கைதட்டல. நான் இந்த தியேட்டர்ல உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது அங்க இருக்க எல்லாரு கண்ணையுமே லைட்டா பார்த்தேன். பக்கத்துல இருந்தவங்க கண்ணுல கொஞ்சம் மரண பீதி இருந்துச்சு. அது படம் முடிகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த ஒரு ஃபைட் சீனை முடிச்சுட்டு மாஸ்டர் த பிளாஸ்டர் ஜட்ஜு கிட்ட பேசுவாரு. நான் தண்டனையை கொடுத்துட்டேன், நீங்க தீர்ப்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது முதல்ல தீர்ப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தானே தண்டனையை கொடுக்கணும். இங்க எல்லாமே உள்டாவா இருக்கு. அதனாலதான் படத்துடைய ரிசல்ட்டும் அப்படியே இருக்கு. ஆனாலும் படம் முடிகிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு இந்த குழந்தைகளை கடத்தினாங்க, இந்த இடத்துல எதுக்கு ஃபைட் சீன் வச்சாங்க, மாஸ்டர் த பிளாஸ்டர் அவருக்கான ஒரு இன்ட்ரோ சீன் தேவைப்படுது, அவரு கிரிஞ்சு ஸ்டாரா அவதரிக்கிறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி இந்த சீன் வச்சிருப்பாங்களோ, இந்த தேவையில்லாத ஃபைட் சீன். எனக்கு அப்படிதான் தோணுதுப்பா. அதுவும் எதுக்கு இந்த குழந்தைகளை கடத்தினாங்க, எதுக்கு இவர் அந்த ஜட்ஜுகிட்ட பேசினாரு அப்படின்றத படம் முடிகிற வரைக்கும் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் அப்படின்னாலே அரமண்டல் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படம் எடுத்தாங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அடுத்ததா வடிவேலி கேட்ட திறந்த உடனே காமெடி பண்றேன் அப்படின்ற பேர்ல கடுப்பை கிளப்புவாரு. நான் கூட இவர் பண்ற காமெடி நம்மளுக்கு தான் சிரிப்பு வரலையோ அப்படின்னு தியேட்டர்ல உட்காந்துருக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க சிரிக்கிறாங்களா அப்படின்னு திரும்பி பார்த்தேன். அவரும் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருக்க தியேட்டர் ஸ்கிரீனை பார்க்காம நான் சிரிக்கிறேனாலும் அவர் என்ன பாக்குறாரு, நான் அவரை பாக்குறேன், வாய திறந்து கேட்டேன் சிரிப்பு வருதா அப்படின்னு, கடுப்பு வருதுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு வெறுப்பு வருதுங்க அப்படின்னு நான் சொன்னேன்.
ஆனா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு அவரை பார்த்து சிரிக்க, அவர் என்ன பார்த்து சிரிக்க, இந்த படத்துல வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு என் பொழப்பு சிரிப்பா சிரிக்க. வடிவேலு சாரே, உங்ககிட்ட சரக்கு இல்ல சாரே, இப்படி காமெடின்ற பேர்ல எங்க கழுத்தை அறுக்காதீங்க சாரே. இந்த படம் ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா வடிவேலு காமெடி பண்றே அப்படின்ற பேர்ல இந்த பிராய்லர் கோழி எல்லாமே தலையாட்டிக்கிட்டே தெரியும் பாத்தீங்களா. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா படம் ஃபுல்லாவே தலையாட்டிக்கிட்டே தான் தெரியவாரு. இதெல்லாம் ஒரு காமெடி அப்படின்னு இன்னமும் இவர் எடுத்துட்டு வராரு அப்படின்னும் போது ஆடியன்ஸ் அப்படின்றவங்கள எந்த அளவுக்கு ஒரு அடிமுட்டாளா பாக்குறாங்க அப்படின்றதுக்கு இந்த காமெடி சீன்லாம் ஒரு உதாரணம். அதுல அந்த பேய் காமெடி பண்ணுவாங்க பாருங்க பேத்தனமா, இப்படி எல்லாம் காமெடி பண்றது அந்த பேய்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே பிரட்டி எடுத்துரும் பாத்துக்கோங்க. அடுத்ததா இந்த படத்துல ட்ரிஸ்டி நடிச்சிருப்பாங்க. அவங்க நைட்டு நேரத்துல எலி எப்படி தூங்காம அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியுமோ அதே மாதிரி இவங்க பார்த்தோம் அப்படின்னா நைட்டு நேரத்துல தூங்காம அரண்மனையில அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க படம் முடிகிற வரைக்கும். படம் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ் எல்லாமே தலையில துண்ட போட்டு ஓடுனாங்க அப்படின்றது வேற விஷயம். அடுத்ததா படத்துடைய ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்கள இவங்களை கேட்கும் போது நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என் பேரே லட்சுமி தான் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க. ரைட்டு, அதை விட்டுலாம். அதுக்கப்புறம் ஒரு உருட்டு உருட்டுவாங்க பாருங்க, இந்த உலகமே உருடுற அளவுக்கு இவ்வளவு பெரிய கோலத்தை போட்டுட்டு நடுவுல நிக்கிறியே எப்படிமா வெளியே வருவ அப்படின்னு கேட்டா சம்பந்தமே இல்லாம வாச பெருசா இருந்துச்சு, என்னைய அறியாமலே நான் பெருசா கோலம் போட்டுட்டு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க. ஆக்சுவலா கோலம் போடுறது அப்படின்னா அந்த புள்ளி வச்சு அந்த புள்ளியை பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு புள்ளிய கனெக்ட் பண்ணி தான் அந்த ஒரு கோலத்தையே பார்த்தா அப்படின்னா ப்ராப்பரா போட முடியும். ஆனா கோலமே எப்படி போட்டேன் அப்படின்னு தெரியாம போட்டேன் அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க பாத்தீங்களா. ஆடியன்ஸ் அப்படின்னாலே அடிமுட்டாள் அப்படின்னு அவங்களா எடுத்துக்கிறாங்க போல இருக்கு. அதனாலதான் ஆடியன்ஸும் படத்துக்கு தரமான ஒரு ரிசல்ட்ட கொடுத்துருக்காங்க. அதுலயும் இவங்க எதுக்கு இந்த படத்துல நடிச்சாங்க அப்படின்னே தெரியல. இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப்பே இந்த படத்துல இல்ல. அதுல இவங்க சொல்லுவாங்க அரண்மனையை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க படத்துல. ஆனா உண்மையிலே இவங்க அந்த அரண்மனையை சுத்தி பார்க்க தான் வந்திருப்பாங்க போல படத்துல. அதுவும் இது நம்ம மாஸ்டர் த பிளாஸ்டர் அவருடைய படம் இல்லையா, அதனால ஹீரோயின் தேவைப்படுவாங்க இல்லையா, அதுக்காண்டியே வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதாவது நடிக்காமே இருக்கிறதுக்கு நடிகை, சிரிப்பே வராதுக்கு ஒரு காமெடி, பேயே இல்லாததுக்கு பேய் கதை, பேய் வருமா வராதா அப்படின்றதுக்கு ஒரு பிளாஸ்பேக். பொதுவா மாஸ்டர் த பிளாஸ்டர் அவருடைய படங்களே அப்படிதான் இருக்கும். அதுல சந்திரமுகி விதிவிலக்கு இல்ல. அடுத்ததா இந்த சீன்ல ஆளே இல்லாத இடத்துல அனாமத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீ கடை ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆளே இல்லாத இடத்துல யாருக்குடா டீ யாத்திர அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஊருக்குள்ள மூணு பேர் மூணு விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூணு பேர் தான் இந்த ஆளே இல்லாத கடையில மூணு நாளா உட்காந்து முக்கி முக்கி பேசிட்டு இருப்பாங்க. அதுல இவர் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்பாரு. ஆக்சுவலா இந்த படத்துல நம்ம மாஸ்டர் த பிளாஸ்டர் அவரவே நடிக்க வச்சு டீ மாஸ்டர் டீ மாஸ்டர் அப்படின்னு சொல்லாம என்ன மாஸ்டர் அப்படின்னு நம்ம மாஸ்டருக்கு போட்டியா டீ மாஸ்டர் இறக்கிருக்காரு. சோ இதுக்கு பேர் தான் டைரக்டர் டச்சோ. மாஸ்டரை கடைசியில டீ மாஸ்டர் கூட போய் கம்பேர் பண்ணிருக்கீங்க இல்லையா. அடுத்ததா பாலடைஞ்சு போய் இருக்கக்கூடிய இவங்களுடைய பழைய கோயிலுக்கு இவங்க பார்த்தோம் அப்படின்னா புதுசா போவாங்க. அங்க ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா மூஞ்சி பூரா சாம்பலை பூசிட்டு நான் தான் சித்தர் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுல அவரு அவன் வரலையா அப்படின்னு கேட்பாரு. எவன் அப்படின்னு இவங்க கேட்க அவன் தாங்க தமிழகத்தின் கிரிஞ்சு ஸ்டாராக அவதரிக்கிறாரே அவர் வரலையா அப்படின்னு கேட்பாரு. அவர் வந்தா இங்கேயும் கிரிஞ்சு பண்ணுவாருன்னு தான் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அடுத்ததா இவங்க போய் இவர்கிட்ட கோயில் ஏன் இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு சொல்லுவாரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு பூஜை பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. பூஜை பண்ண வந்தா பூஜையை பண்ணிட்டு அப்பவே போயிருக்க வேண்டியதானயா, 60 வருஷமா இங்கேயே செட்டை போட்டு செட்டில் ஆயிட்ட. இது எப்படி இருக்கு தெரியுமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்ததா இந்த சீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஓடையில தண்ணி ஓடிட்டு இருக்கோ, அது முழிங்கால அளவுக்கு தான் தண்ணி ஓடிட்டு இருக்கோம், அது நின்று இவர் மூஞ்சி எழுவிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல இவரை பார்த்தோம் அப்படின்னா பாம்பு வந்து இழுத்துட்டு போற மாதிரி சீனை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாம்பு ஏன் வந்துச்சு, ஏன் இவரை இழுத்துச்சா இல்லையா அப்படின்றது படத்துல எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுவும் இவரை இழுத்துட்டு போகும்போது இவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணிய டப்பு டுப்பு நடிப்பாரு, பக்கத்துல இருக்க இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி சத்தம் கூட கேட்காதான். நம்பிக்கை அதானே எல்லாம், அதனாலதான். அடுத்து இவரை பார்த்தோம் அப்படின்னா கரண் அடிச்சு செத்து போயிருவாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் செத்ததுக்கு காரணம் சந்திரமுகி தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோயில சுத்தம் பண்ண வந்தவங்க. ஆனா சாம்பல் பூசிட்டு ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா சவுடாலா சுத்திட்டு இருப்பாரு, 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா பூஜை பண்ணாம இங்கேயே செட்டை போட்டு செட்டில் ஆயிருப்பாரு.
இவங்க ரெண்டு பத்தியுமே பார்த்தோம் அப்படின்னா சந்திரமுகி ஒன்னும் பண்ணிருக்காதான், ஆனா நல்லா பண்றீங்கப்பா நல்லா பண்றீங்க. காது பத்திரம். அடுத்து இவர் சொல்லுவாரு, பாத்தீங்களா நான் சொன்னதை கேட்டீங்களா, தயவு செஞ்சு இனிமேலாவது கோயிலை சுத்தம் பண்றேன் பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லாம ஊரு போய் சேருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா அனாமத்தா இருக்க கோயில் இடத்த ஆட்டையப்படலாம்ல அதனால. ஏற்கனவே தமிழ்நாட்டுல பாதி கோயில் இடத்த ஆட்டையப்பட்டானுங்க. அடுத்து சாமியாரை கூட்டிட்டு வர சொன்னா நித்யானந்தா மாதிரியே சாமியாரு வேஷம் போட்ட ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா நித்யானந்தாவை கிண்டல் பண்ற மாதிரியே செட் பண்ணி கூட்டி வந்திருப்பாங்க. உடனே ப்ரோ நீங்க நித்யானந்தா ஃபேனா அப்படின்னு கேட்காதீங்க, நான் நித்யானந்தா சீடிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு ஃபேன். அடுத்ததா இவங்க கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்நேரத்துல இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம மாஸ்டர் முந்தி அடிச்சுக்கிட்டு முந்திரி கொட்ட மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவங்க பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த அரண்மனைய சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. பலமுறை சொல்லியிருக்காங்களாம் மாஸ்டர். இந்த அரண்மனைக்கு அந்த குழந்தைகளுக்கு கார்டியனா தானே வந்தாரு, இப்படி காதல் பண்றதுக்கா வந்தாரு, அதுக்கு தானே படத்துல இந்த ஹீரோயினே வச்சிருக்கோம். அதனால இலோகத்திலே பார்த்தோம் அப்படின்னா செடி சத்தைய சுத்தம் பண்றதுக்காண்டி குளிச்சுட்டு இன் பண்ணி காலேஜ் போறது போல பேக் எல்லாம் போட்டு கார்ல போய் இறங்குவாரு. இந்த மாதிரி செடி சத்தைய கிளீன் பண்ண போறதுக்கு இவ்வளவு கிளீனா உலகத்திலேயே வேற யாரும் போயிருக்க மாட்டாங்க நம்ம மாஸ்டரை தவிர்த்து. மாஸ்டர் இவ்வளவு கிளீனா போனவர் பார்த்தோம் அப்படின்னா கிளீன் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, போன உடனே கிளீன் பண்ணாம சூடத்தை பத்த வைக்க, அங்க இருக்க புள்ளையும் சேர்த்து இவரே தீய வைக்க, அந்த தீ எல்லாமே சேர்ந்து மொத்தமா இவருக்கு ஆப்பு வைக்க, அங்க இருந்த ஒரு சின்ன கேப்ல இவர் பார்த்தோம் அப்படின்னா தப்பிச்சு கிளம்புறாரு. அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் மூஞ்சி பூரா சாம்பலை பூசிட்டு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு சாஞ்ச மணிக்க படுத்து கிடப்பாரு. அவர் பார்த்தோம் அப்படின்னா தீப்பிடிச்சு எறியத பார்த்து சிரிப்பாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு சாம்பல் வேணும் இல்லையா, ஏற்கனவே சுடுகாட்டுல போய் தான் அவர் சாம்பல் எடுத்து மூஞ்சி பூரா பூசிக்கிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மாஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர்த்த பிளாஸ்டர் பண்ணிட்டாரு. இதனால இங்க இருந்து அவருக்கு ஈஸியா சாம்பல் கிடைக்கும்ல, அதனால சிரிக்கிறாரு. ஏன் சித்தரை சிரிக்கிற அப்படின்னு மாஸ்டர் போய் அவர்கிட்ட கேட்க, அதுக்கு தான் நம்ம சித்தர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்பேக்க பிரிப்பாரு, நீ தீய வச்சதுனால தப்பிச்சுட்ட, இதுவே வேற ஒருத்தர் தீ வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த தீயில எரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. தள்ளி நின்று தீ பத்த வச்சா அவங்க ஏன் எரியறாங்க, மாஸ்டர் மாதிரி தீய பத்த வச்சு விட்டு நடுவுல போய் நின்னா எரியத்தான் செய்வாங்க. ஓகே, செகண்ட் ஆஃப் செகண்ட் வீடியோவா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.